தமிழக கோயில்களின் வருமானத்தை எடுத்துக்கொள்ளும் மாநில அரசு பக்தர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள், உணவு ஏற்பாடு என எதுவும் செய்வது இல்லை என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்து கோயில்களின் வருமானத்தை எடுத்துக்கொள்ளும் அரசாங்கம் அந்த வருமானத்தை வைத்து அங்க உள்ள கூட்டத்தை சரி செய்வதோ அவர்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பதோ, நீங்க சொன்னீங்கன்னா பழனிக்கு பாதயாத்திரை போய் கொண்டிருப்பாங்க, எவ்வளவோ விபத்துகள் ஏற்படுகிறது. ஆனால் வழியில் அவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளோ அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற நடவடிக்கைகளோ எதுவுமே மேற்கொள்ளப்படுவதில்லை. ஆக இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு எது என்றாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், மற்றவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே ஓடுவதும் தான் இந்த ஆட்சியோட நடவடிக்கையாக இருக்குது.